வணக்கம் நம்ம இப்போ வந்து இலக்கணப் பகுதி பார்த்துட்ருக்கோம் அதுலேயும் டென்த்து மற்றும் ப்ளஸ் டூக்களுக்கான தமிழ் இலக்கண பகுதி பார்க்குறோம் இந்த பாடப்பகுதியில் வந்து மிகச்சிறிய ஒரு புணர்ச்சி விதியை பற்றி இந்த வகுப்பில் நம்ம சொல்ல போகிறோம் அது வந்து என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா திசை பெயர் புணர்ச்சி திசை பெயர் புணர்ச்சின்னா என்ன அது வந்து எவ்வாறு இலக்கணத்தில் இடம்பெறுகிறது அதனுடைய விதி என்ன என்று போன்ற செய்திகளை மிக சுருக்கமாகவும் மிக எளிமையாகவும் இந்த பகுதியெலாம் பார்க்கலாம் என்னுடைய விதி என்னென்னா திசையோடு திசையும் பிறவும் சேரின் நிலை ஈற்று உயிர் மெய் கவ் ஒற்று நீங்களும் ரகரம் ந ல வா திரிதலும் திரிதலுமாம் பிற இதான் வந்து என்னுடைய விதி இதனுடைய பகுதி வந்து எங்கே இருக்கு நன்னூலில் நூற்றி எண்பத்தி ஆறாவது பாடல் வரியாக இருக்கும் இந்த வரிகளில் கண்டிப்பாக மனப்பணம் பண்ணும் உங்களுக்கு மிக எளிமையாக கேட்டிருந்தால் கூட சான்று வந்து எழுதுறது ஈஸி அதனுடைய விதி எழுதுறது ஈஸி ஆனால் அந்த நூறுபாய் எழுதி தான் எழுதணும் திசையோடு திசையும் பிறவும் சேரின் நிலை ஈற்று உயிர்மை க ஒற்று நீங்களும் ரகரம் ந ல திரிதலுமாம் பிற இதுதான் என்னுடைய விதி எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் என்னுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான்கு திசை இருக்குல்ல இந்த திசை பெயர்கள்னு சொல்லுவோம் இது பெயர் இது நவுன் இது ஒரு வினை இல்லை இல்லை ஆக்ஷன் கிடையாது பெயர் தான் அப்போ இந்த நாளுக்கும் என்ன பேர் திசை பெயர்கள் இவற்றின் முன்பாக அப்படின்னா இவை எல்லாம் நிலைமொழியில் நின்றுட்டுருக்குன்னு அர்த்தம் வறுமொழியில் என்ன வரும் வேறு திசை பெயர்களோ அல்லது பிற சொற்களோ வந்து புணரும் ரெண்டு கிழக்கு முன்னாடி கிழக்கும் கிழக்கு முன்னாடி இந்த நாலு வந்து நிலைமொழியில் நின்றுட்டுருக்கும் வறுமொழியில் வேறு சில வார்த்தைகள் வரும் அப்படி வந்தாலோ அல்லது பிற சொற்களோ வந்து புணரும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் நிலைமொழியின் இறுதியில் உள்ள உயிர்மெய் எழுத்து அந்த உயிர்மெய் எழுத்துன்னு சொல்கிறது என்ன இருக்கும் உயிர்மைன்னா சொன்னால் இக்கு குட்டலாம் அப்போ மெய் எழுத்து உயிர் சேர்ந்து தான் உயிர்மை எழுத்து அப்போ கிழக்கில் வந்து கூ என்பது உயிர்மை எழுத்து அந்த உயிர்மை எழுத்தில் உள்ள கூ அதன் அயல் எழுத்தாகிய ககர ஒற்றும் இக்கு அ அயல் எழுத்துனா பக்கத்தில் அயல் நாடு அப்படின்னா பக்கத்து நாடுன்னு அர்த்தம் அண்டை வீடுனால் பக்கத்து வீடு அயல் அண்டை இதெல்லாம் வந்து பக்கத்தில் அருகில் உள்ளதுன்னு அர்த்தம் அப்போ இந்த கூ என்பது ஒரு உயிர்மை எழுத்து அந்த எழுத்தும் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இக்கு என்ற அயல் எழுத்தும் ககர ஒற்றும் நீங்கி புணரும் எல்லாமே சேர்ந்து ஒன்றாகவே அழிந்து விட்டு புணரும் என்றால் பிற வார்த்தைகள் பிற எழுத்துக்கள் வறுமொழியோடு சேர்ந்துவிடும் இவ்வளோ தான் இதனுடைய அர்த்தம் வந்து என்னது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு திசை பெயர்கள் இவை வந்து நிலைமொழியில் நிற்கிறது வறுமொழியில் வேறு திசை பெயர்கள் வந்து சேரும்போது அல்லது பிற சொற்களும் வந்து புணரும் போது இந்த உயிர்மை எழுத்தான கூ நிலைமொழியில் இருக்கக்கூடிய கூ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இக்கு என்ற ரெண்டு எழுத்தும் நீங்கிவிடும் நீங்கி பிறகு கிழ நின்னு இருக்கு அந்த வார்த்தையோடு சேர்ந்து புணர்ந்துவிடும் இதுதான் என்னுடைய முதல் செய்திக்கான விதிக்கான பொருள் இப்போ சான்று பார்க்கலாம் வடக்கு குட்டல் மேற்குன்னா வட மேற்கு சொன்ன மாதிரி இக்கும் போயிடுச்சு கூவும் போயிடுச்சு கூ என்ற உயிர்மை எழுத்து இருக்க அயல் எழுத்தாகிய மெய் எழுத்தாகிய ககரம் இக்குன்னு எழுதக்கூடாது ககரம்னு எழுதி சொல்லிருக்கேன் இல்லையா நெடியில் எழுத்துனா காரம் எழுதணும் குறியில்னா ககரம் எழுதணும் இப்போது இந்த இரண்டு எழுத்துக்களும் நீங்கி புணர்ந்தது புணர்ந்தது வட மேற்கு புணர்தல்ன்ற வார்த்தைக்கு என்ன பொருள் வட குட்டல் மேற்கு ஆனால் நீங்கியதுக்கு என்ன அர்த்தம் இக்கு கூ ரெண்டுமே போயிடுச்சு இதுதான் என்னுடைய திசை பெயர் புணர்ச்சியினுடைய விதி அடுத்தது வேறு எப்படி இது புணரும் அப்படின்னு கேட்டால் ஈற்று உயிர்மை நீங்கிய பிறகு இக்கு கூவில் கூ வந்து போனதுக்கப்புறம் இப்போ மேற்குன்றிருக்குங்கள அந்த கூ போயிடுச்சுன்னு அந்த இரு நிற்கல அந்த நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ரகரம் ஒன்று சின்ன ந நகரமாகவோ அல்லது லகரம் சின்ன லாவாவோ தெரிந்து புணர்ந்து விடும் அவ்வளோதான் மாறிடும் அர்த்தம் இந்த இரு மேற்கில் ஒரு இருக்குல்ல அது ஒன்று இன்னாக மாறும் இல்லைன்னா இல்லை மாறிடும் தெரிந்து விட்டு பிறகு புணரும் தெரிதல்னாவே என்ன சொல்லியிருக்கேன் மாறிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ ஈற்று உயிர்மை நீங்கிவிட்டு ரகரம் நகரமாக தெரிந்ததுக்கு சான்று தெற்கு கூட்டல் கிழக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கூனதுக்கப்புறம் இந்த இரு நிற்கிது தெர் நிற்கிது அந்த இரு என்னாகும் இன்னாக மாறிடுச்சு தென் கிழக்குன்னு மாறிடுச்சு இது ஒரு விதி அது போக இன்னொன்று எப்படி மாறும் அந்த ஈற்று ஈற்றுமுகி உயிர்மையாகிய போனதுக்கப்புறம் அந்த இரு வந்து லகரமாக சின்ன லாவாக மாறும் மேற்கு குட்டல் நாடு மேல் நாடு என்றும் கூட இந்த மாதிரி புணர்வும் செய்யலாம் அடுத்து இதில் கடைசி வார்த்தையில் எப்படி முடிச்சிருக்காருனா ஆம்பிரன்னு முடிச்சிருக்காரு ராவை அப்படின்னா இந்த மாதிரி மாறும் அப்படின்னு ஆம்னால் முடிஞ்சிடுச்சு பிறன்னு ஒரு வார்த்தை எதுக்குன்னா எல்லா விதிகள் சொல்கிறோம்ல விதினா ரூல்ஸுன்னு சொல்லியிருக்கோம் அது வந்து நூற்பா வடிவில் சூத்திர வடிவில் பாடல் வடிவில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இந்த விதிகள் எல்லாமே கடைசியில் பிற என்று சொல்லும் இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறது மாதிரியோ இணையவும் சொல்கிற மாதிரியோ ஏதேன்னு ஒரு வார்த்தையை போட்டு அந்த விதிகளுக்கு விலக்கு சொல்லுவாங்க விளக்குன்னு விதி விலக்குன்னு எல்லா இதுதான் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரூல்ஸை மீறியும் ஒன்று ரெண்டு விஷயங்கள் நடக்கும் இந்த எட்டு மணிக்கு வா அப்படின்னு சொன்னால் கரெக்டாக எட்டு மணிக்கு அந்த இடத்துக்கு வந்துடணும் அது விதி எட்டு பத்துக்கு வர்றது வந்து விதி மீறது அது வந்து விதி விளக்கு அந்த பத்து நிமிஷம் லேட்டாக வரணும்னால அவனை வெளியில் அனுப்ப முடியாது ஆனாலும் அவனை ரூலை மீறி நடந்தாலும் விதி விளக்காக அவனை சேர்த்துக்குறோம் இதுதான் விதி விளக்கு என்ற அர்த்தத்தில் பிற என்ற வார்த்தையை போடுவாங்க அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சில நேரத்தில் மேட் டிசைனும் மாறலாம் கீழ் திசை இத்து சேர்ந்தும் எழுதலாம் வடக்கு மலைன்னு சொல்லிட்டு இயல்பாகவும் வரலாம் தெற்கு கூட்டல் மலை தெற்கு மலை என்றும் வரலாம் அது மாறாமலும் வரும் மாறியும் வரும் என்ற சில நேரம் வெவ்வேறு விதிகளோடு அதை மாறியும் வரக்கூடிய கூடும் ஆக நாங்கள் சொன்ன மாதிரியே இது நடக்கணும் அவசியம் இல்லை சொல்லாமலும் சில வார்த்தைகள் வரும் என்பதற்கான பொருள் தான் பிற என்பது இவ்வளோ ரொம்ப எளிமையாக இருக்கா இல்லையா திசை பேர் கண்டிப்பாக ஒரு கேள்வி கே கண்டிப்பாக வரும் திசை பேரில் ஒரு சான்று கொடுத்து அவங்கள்ட கேள்வி கேட்பாங்க அப்போ இந்த நான் திசைப்பேருக்கான நூற்பா எழுதிட்டு அதனுடைய பொருள் எழுதி அதுக்கு ஏதேன்னு சில சான்றுகளை எழுதி விளக்கணும் திசை பேரை விளக்குன்னு சொன்னான் இல்லை அவங்க வார்த்தையை கொடுத்துட்டாங்கன்னா அது எந்த மூணில் எதில் பொருந்தி வருதுன்னு போட்டு அந்த விதி எழுதி விளக்கம் எழுதணும் இது மாதிரி எழுதிட்டிங்கன்னா திசைப்பேருக்கான உங்களுக்கு வந்து மதிப்பெண் கிடைச்சிரும் முழுமையாக படித்து பாருங்கள் மிக எளிமையான விதிகளும் நம்ம அதில் இருக்குங்கிறத நினைவில் வச்சுட்டு இலக்கணத்தை எளிமையாக கற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்வோம் நன்றி